இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. டுடேஸ் பைபிள் வேர்ஸ், கேஸ்டிங் ஆல் யோர் கேர் அப்பான் ஹிம் ஃபார் ஹீ கேர்ஸ் ஃபார் யூ. 1 பீட்டர் 5:7. நம்முடைய வேதனைகளையும் துக்கங்களையும் கவலைகளையும் கிறிஸ்துவின் மேல் வைத்துவிட்டால் நாம் கலங்கிக் கொண்டும் அழுது கொண்டும் இருக்க தேவையில்லை. ஏனெனில் நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. சிலருக்கு கவலைப்படுவதிலும் சோர்வுக்குரிய காரியங்களையும் நடந்து முடிந்த சோகமான நிகழ்ச்சிகளையும் திரும்ப திரும்ப யோசித்து அதையே நினைத்து வருத்தப்பட்டு தங்களுடைய காலத்தை கழிக்கிறார்கள். சரி, நடந்தது நடந்துவிட்டது, அதையே யோசித்து என்ன பயன் என்று நினைப்பதில்லை. அணை உடைந்த பின் கடந்து சென்ற வெள்ளம் என்ன செய்தாலும் திரும்ப வராது. உடைந்த கண்ணாடியை திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. ஆனால் அந்த உடைந்த கண்ணாடியை கையில் வைத்து கொண்டு எப்படியாவது இதை ஒட்ட வைக்க வேண்டும் என்று வாழ்க்கை முழுவதும் அதில் செலவிட்டால் அது முடியுமா? அதற்காக கவலைப்படுவதனால் என்ன பயன்? சிலருடைய வாழ்வில் எத்தனையோ பெரிய இடர்களும் பிரச்சனைகளும் தவறு செய்து வருந்திய காலங்களும் உண்டு. ஆனால் அதையே திரும்ப திரும்ப யோசித்து வருத்தப்பட்டும் கவலைப்பட்டும் என்ன பிரயோஜனம்? இதிலிருந்து நாம் விடுபட ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அதுதான் தேவனிடத்தில் முழுமையாக நம்மை ஒப்புக்கொடுப்பது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய கவலைகளையும் பாரங்களையும் வைத்து கதறி அழுது, ஆண்டவரே, இந்த காரியத்தால் உம்முடைய பிரசன்னத்தை இழந்து தவிக்கிறேன், மனம் அமைதியின்றி தவிக்கிறது, இதற்கு ஒரு முடிவை தாரும் என்று அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்தால் ஆண்டவர் இந்த உலகம் தர முடியாத மேலான தேவ சமாதானத்தால் நம்மை நிரப்புவார். தேவ சமாதானத்தை பெற்ற பிறகு அந்த காரியங்களை குறித்த நினைப்பு நமக்கு வராமல் தேவன் காத்து கொள்வார். நாமும் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார் என்ற விசுவாசத்துடன் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மையும் மீறி சில காரியங்கள் நடக்கும் போது நாம் கவலைப்படுவதும் வருத்தப்படுவதும் இயற்கையே. ஆனால் அதையே நினைத்து நினைத்து படுக்கும் போதும் வேலை செய்யும் போதும் உட்காரும் போதும் நடக்கும் போதும் சிந்தித்து நம்மையே வருத்தி கொண்டிருப்பது தேவையற்றது. மாறாக அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்ற தேவ வாக்கின்படி நம்முடைய கவலைகளை எல்லாம் கிறிஸ்துவின் மேல் வைத்துவிட்டு நம்முடைய அனைத்து கவலைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். தேவன் மற்றதை பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.